குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் மீ கனி மொழி ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜே ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்துமா பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் ஆஸ்துமா குறித்த எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்களும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இப்போ காமனா இருக்கு அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நார்மல் கோல்டு வந்தாலே நமக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பட் ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கொரோனா நேரத்துல ஆஸ்துமா எதனால ஏற்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கள் சொல்லுங்க மேம் ஓகே இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இறைப்பு ஈலை அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழைக்காலம் பனிக்காலம் இந்த கிளைமேட்டுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு வீசிங் மாதிரி வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூச்சு விடுற வெளி விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப சிரமப்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து இன்ஹெலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து நம்மளுடைய அந்த சுவாச பாதையை வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து விரிச்சு கொடுக்கறதுக்காக ஃப்ரீ பண்ணி விடுறதுக்காக நம்மளுடைய சுவாசம் வந்து ப்ராப்பரா நுரையீரல் வந்து போயிட்டு வரதுக்காக இன்ஹலஸ் சுவ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த கிளைமேட் வந்து மாறின உடனே அப்படின்னா நர்வ் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிறது பஃப் அந்த இன்ஹெலஸ் வந்து எப்பொழுதுமே வந்து கையிலே வச்சுக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அந்த வந்து மாறும்பொழுது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் பஃப் வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு லைஃப் லாங் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அக்ரவேட் பண்ணிவிடுது இப்போ குளிர்காலங்கள் மழை காலங்கள் வந்து வரும்பொழுது நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகும்னு சொல்லிட்டு லைஃப் லாங் வந்து இந்த இன்ஜெக்ஷன் நர் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிறது இன்ஹலஸ் வந்து யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அது ஒரு முழுமையான தீர்வு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்துமா அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுவாச பாதையில நம்மளுடைய சுவாச குழாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிலேந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வருது இப்போ ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஒரு வந்து ஒரு டஸ்ட்டோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம சுவாசம் மூலயமா உள்ளே போயிட்டு நம்மளுடைய சுவாச பாதையில இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி லேயரை போய் இரிட்டேட் பண்ணிச்சு அங்கே போய் ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு மியூக்கஸ் கோழை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கோழை வந்து ஃபார்ம் ஆகி அந்த நம்மளுடைய சுவாச பாதை பிராங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச குழாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டியூப் மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு அந்த உட்புற சுவரை வந்து போயிட்டு இரிட்டேட் பண்ணி ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி கோழையை வந்து நமக்கு வந்து பொழுது நம்ம உள்ள போகக்கூடிய உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வீக்கம் இருக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அந்த சுவாச குழாயில் ஒரு விதமான சுருக்கம் வந்து ஏற்பட்டுரும் அப்போ நார்மலாக நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ப்ராப்பராக அந்த சுவாச குழாய் வரியாக வந்து போக முடியாமல் நமக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்டாக வந்து நமக்கு வெளியில் வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங் மூச்சு விட்டத்துக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ நுரையீரல் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அடுத்து வந்து நுரையீரல் ரெண்டு சைடுமே நமக்கு வலதுடுது ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய நுரையீரலில் வந்து போயிட்டு இந்த கோழை வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து சேர்ந்து ப்ராப்பராக நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் வரையிலேயும் நமக்கு போயிட்டு வெளிவிட முடியாத அளவுக்கு வந்து கோழை வந்து ஃபுல்லாகவே வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கோழை வந்து அடைப்பை வந்து தான் நமக்கு ரொம்ப ஷார்ட்டா வந்து நம்ம காற்று வந்து உள்ள போகாம நம்ம வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது அந்த கோழையை வந்து முழுவதும் வந்து இலக்கி வெளியேடுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு நமக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ இன்ஹெலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் வந்து இருக்கும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பஃப் வந்து யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து இலக்கி நமக்கு ப்ராப்பராக வந்து காற்று உள்ளே போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் திரும்பவும் வந்து அதோடய வீரியம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு மருந்தோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் திரும்பவும் அந்த கோழை வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம அந்த கோழை இழக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து சஃபர் ஆயிட்டே இருக்கணுங்குறோம் ஆனால் வந்து நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான நம்ம மூலிகை மருத்துவம் வந்து எடுத்துக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த மாதிரியான ஆஸ்துமா நோய்களுக்கு மருத்துவ முறைகள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுரையீரலில் நம்மளுடைய சுவாச பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழை கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் அதை அதை ப்ராப்பராக வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அடுத்து வந்து நமக்கு திரும்ப எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அதை வந்து நம்ம இம்யூன் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக திரும்ப திரும்ப இந்த ஆஸ்துமா நோய்கள் வந்து நமக்கு சஃபர் ஆகாமல் நம்ம வந்து இருக்க முடியும் இப்போ கிளைமேட் மாறும்பொழுதோ இல்லை ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் போது இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் அலர்ஜிக் கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு புகையில் போகிறோம் இல்லை ஒரு டஸ்ட்டில் வந்து நமக்கு போகிறோம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அனிமல்ஸ் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதோட ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக நமக்கு நேசல் வழியாக போயிட்டு உள்ளுக்கு போய் இன்ஃபெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துகள்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உள்ளே போச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான டஸ்ட்டு புகை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால் நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அலர்ஜி காஸ்துமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து காமன் கோல்டு வந்து இருக்கும் அந்த காமன் கோல்டு வந்து ப்ராப்பரா வந்து கவனிக்கல அது வந்து நாட்பட்டு வந்து ரிப்பீட்டடாக இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து அது வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து சேர்ந்து நுரையீரல் முழுவதும் நமக்கு வந்து கோழை வந்து தேக்கம் வந்து நமக்கு ஏற்படும்போது நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இன்னும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்மளுடைய ஃபேமிலிஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இப்போ தாத்தா பாட்டி அந்த மாதிரி நமக்கு ஜெனட்டிக்காக வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம அந்தந்த அப்போ வந்து சளியை வந்து அப்போ மட்டும் இலக்கி கொடுக்கறதுக்கான மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்து அப்பப்போ குறையிறதுக்கான மாத்திரைகளோ வந்து இன்ஹலர்ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து முழுவதுமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து வெளிப்படுத்திட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது இந்த ஆஸ்மா வந்து ஒரு குறிப்பிட்ட கால்களை எந்த அளவுக்கு நமக்கு கோழை வந்து தேங்கி இருக்கோ ஏற்ற மாதிரி ஒரு மூன்று மாத காலங்கள்ல இருந்து ஒரு ஆறு மாத காலங்கள் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற வரலையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் லைஃப் லாங் வந்து நம்ம இன்ஹெலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது தொடர்ந்து நம்ம இருக்காங்க பேசலாம் வணக்கம்

ஆயில் மட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு கிளீராச்சு மறுபடி பார்த்தா இப்ப அப்படியே தலையெல்லாம் உடம்புலாம் அப்படியே பிச்சா அப்படியே ஒரு ஸ்மெல் மாதிரி தெரியுது ஒரு வீச்சை கவலை சரிங்க சார் தோல் மாதிரி உரியுதுங்களா ஆமா மேடம் மீன் பிள மாரி வருது மேடம் அந்த வந்த இடத்துல ஒன்றாவது புள்ளியா இருக்குது பிள்ளாறு மாதிரி வருது மேடம் சரிங்க சார் எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு

தோலில் ஸ்கின்ல வந்து நமக்கு ஒரு டிசீஸ் வந்து நமக்கு ஏற்படுது ஸ்கின்ல வந்து ஒரு விதமான தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜிஸ் வந்து இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் திரும்ப திரும்ப வராது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே ஒரு டூ ஒரு டைம் வந்துச்சு நான் மருந்துகள் வந்து வெளியில் க்ரீம்ஸு ஆயில்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணேன் திரும்பவும் நமக்கு வந்து சப்சைட் ஆகிடும் திரும்பவும் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து தோள்கள் வந்து உரியுது தலைப்பகுதிகளில் நம்மளுடைய உடல் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உருவாகி நமக்கு ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம சொரியாசிஸ் படை அப்படின்னு வந்து சொல்வோம் இப்போ இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம நிறைய முறை வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தால் கூட நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ரலாகவும் நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நமக்கு அந்த தோள்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து உரியாத மாதிரி வந்து நம்ம வெளியே எக்ஸ்ட்ரலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸும் வந்து பண்ணணும் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் முறைகளை எடுத்து நம்ம வெளிலேயும் எக்ஸ்னலாக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு முழுமையான தீவு கிடைக்கும் இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரத்த சுத்தப்படுத்துறதுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் எடுத்துகிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எலாக சுண்ட காய்ச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னு அந்த அருகும் புல் கஷாயம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து வெளியில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணணும் ஒரு முறையான மருத்துவ முறைகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு மூன்று மாத காலங்கள்லேருந்து ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சொரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து கியூர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாத்தா மகன் பேரன் அந்த மாதிரி வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய நம்மளுடைய சித்தர்கள் வந்து பாடல்கள் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம மருந்துகள் மருந்துகள் மூலிகைகள் எல்லாமே வந்து சொந்த முறையிலேயே வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருந்துகள் வந்து தயாரித்து இந்த மாதிரி நமக்கு ஆட்டோமன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம நான்கு தலைமுறைகளாக வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுக்குறோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ்னால நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் நமக்கு திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து சரி சமநிலைப்படுத்துறதுக்கான நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நார்மலுக்கு வந்துடும் நம்மளுடைய ஆர்ஜியார் மருத்துவமனையும் இந்த மாதிரியான சிகிச்சைகள் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சோரியாசிஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நான் சொன்ன அந்த அருகம்புல் கஷாயம் வந்து நீங்க எடுத்துகிட்டே வரலாம் இது கூட நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு எதனால் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன எந்த அளவுக்கு வந்து ரத்தத்தில் அலர்ஜிஸ் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கால நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் ஒய்வ் பண்ண வேண்டாம் சார் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்கே இருந்து கால் பண்ணிக்கோங்க

ஒரு நீங்க சொல்கிற மாதிரி நமக்கு நரம்புகளில் வந்து ஒரு குடைக்கிற குடையிற மாதிரியான தன்மைகள் இல்லை நமக்கு ஒரு மாதிரி மறுத்து போற தன்மைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளிர்ச்சிய கபத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்துக்கும் பொழுது இப்போ வெந்தயம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வாட வா உடல்ல வந்து வாதம் வந்து அதிகமாகும் பொதுவாகவே வந்து இப்போ ஜாயிண்ட்ல வந்து நமக்கு ஏதாவது பெயின்ஸ் இருக்கு ஆத்தரிட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்கு இல்லை முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து சரியா போகலை அப்படின்னாவே நம்ம சித்த மருத்துவ முறைகளை வந்து நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளில் வந்து அப்படின்னா ரொம்ப புளிப்பு சார்ந்த விஷயங்களும் குளிர்ச்சியான விஷயங்களும் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்ப உடல்ல நமக்கு வந்து வாதம் வந்து அதிகமாகாம இருக்கும் இப்போ சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புலித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு புளிப்பான விஷயங்களும் குளிர்ச்சியான விஷயங்களும் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து அதிகப்படும் அப்போ நமக்கு நரம்புகளில் வந்து ஒரு விதமான குடையிற மாதிரியான தன்மைகள் போகிற தன்மைகள் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போற போகாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மூட்டு வழிகளாக இருக்கட்டும் வந்து நரம்புகள் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து இந்த வந்து அதிகமாக இருக்கும் இப்ப ரொம்ப நேரம் வந்து ஈரத்துலேயே இருந்தாங்க இப்ப வந்து ரொம்ப நேரம் ஏசிலேயே வந்து இருக்காங்க இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள்ல வந்து அவங்க இருக்கும்பொழுது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வயதாகும்பொழுது இன்னும் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் வந்து ஒரு சில ஒற்றடை முறைகள் வந்து நீங்க புளி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் நல்லா ஒன்று ரெண்டாக நச்சுட்டு நீங்கள் தண்ணியில் விட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுடைய எந்த பகுதிகளில் உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் கா இப்போ கால் பகுதிகளில் இருக்குது அப்படின்னா கீழே கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு பற்று மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நீர் கழிவுகள் இதெல்லாமே நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட உள்ளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆற்று துமட்டி வேர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒரு கிராம் திப்பிலி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதுல பாதி அளவு திப்பிளி எடுத்துக்கணும் ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை வந்து பொடி பண்ணிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் ஒரு த்ரீ கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு இந்த குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடலில் வந்து வாதம் அதிகமாகும் அதை தொடர்ந்து தான் இந்த வழிகள் வந்து நமக்கு ஏற்படுறது நமக்கு கேஸ்ட்ரேட்டிஸ் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அது புளிப்பு சார்ந்த உணவுகள் குளிர்ச்சியான விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு கிழங்கு வகைகள் இதெல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவு அது வந்து குறை ஆரம்பிச்சிருமா இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமணியும் கோயம்புத்தூர்லயே இருக்கு நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எதனால இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ரிபீட்டடா இருக்கு அப்படிங்கறத நாடி பரிசோதனை செஞ்சு நமக்கு வாதம் வந்து அதிகமா இருக்கா தன்னளவில் எல்லாமே மேலோங்க இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு வாதத்தை வெளியேற்றிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம குடுக்கும்போது ஈஸியா நார்மல் கொண்டு வந்துடலாம் இப்போ நான் சொன்ன மருத்துவ முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க துர்கா

அந்த டேப்லெட் சாப்பிட சாப்பிட weight increase ஆன மாதிரி இருந்தது சரிமா அப்ப நான் இத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகே அந்த டேப்லெட் போட்டப்ப எனக்கு ரொம்ப தூக்கமாவே இருந்தது ஒரு சோம்பேறியா தூக்கமாவே இருந்தது எப்பவுமே சரி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பக்கத்துல அது ஹாஸ்பிடல் சிட்டா ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் சரி அங்க வந்து ஒரு பொடி கொடுத்தாங்க டேப்லெட் ஆயில் மூணு கொடுத்தாங்க சரிங்க அந்த என்ன டேட் குளிச்சதுனால டேப்லெட் சாப்பிட்டு தும்மல் கிடையாது மூக்கு அரிப்பு மட்டும் இருக்கு சரிங்கம்மா இன்னைக்கே மூக்கு அரிச்சுட்டே இருக்கு மூக்க தேய்ச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு அது தண்ணி வந்துட்டே இருக்கு மூக்குல இருந்து எப்பவுமே சரிங்கம்மா ஓகே இப்போ சைனஸ் பொறுத்தவரைக்கு லைஃப் லாங் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும் அப்படி சொல்றாங்க எல்லாரும் அப்படியே இருக்காங்க சரிங்கம்மா இப்போ சைனசைட்டிஸ் அப்படினு எடுத்துக்கணும்னா வந்து பீனிசம் அப்படினு சொல்வோம் இது வந்து நம்ம வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கற அவசியமே கிடையாது நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துட்டோம் அப்படினா கண்டிப்பா வந்து இந்த சைனசைட்டிஸ் நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ சைனஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்கா வந்து எங்கே எங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம முகப்பகுதிகளில் நமக்கு காற்று அறைகள்ல இருக்கும் அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு வெறும் காற்று ஏர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சைனஸ் அதில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது நமக்கு கோழை வந்து அங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து தும்மல் வந்து ஏற்படுறது மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது நாட்பட்டு போக போக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாகும்போது ஒரு விதமான அரிப்பு வந்து நமக்கு ஏற்படுறது மூக்கு பகுதி வந்து பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்ணுக்குள்ள வந்து ஒரு விதமான அரிப்பு இருக்கும் தண்ணில இருந்து வந்து நீர் கொட்டிகிட்டே இருக்கிறது வந்து கண்ணை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த வெளியில தெரியக்கூடிய அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து அது இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படும்பொழுது நமக்கு அந்த தும்மல் வந்து குறையணும் அது நமக்கு மூக்குலேருந்து தண்ணி கொட்டுற அந்த தொந்தரவுகள் வந்து குறையணும் அந்த மாதிரி நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ் மட்டும் அறிகுறி மட்டும் வந்து குறஞ்சா போதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த தும்மல் குறையறதுக்கு மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து மருத்துவம் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்காம ஃபர்ஸ்ட் நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கக்கூடிய அந்த கோழி வந்து வெளியேற்றுறதுக்கு அங்கே உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வேற எங்கேயாவது டஸ்ட்டில் போனால் கூட இல்லை வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து சமநிலைப்படுத்துற மாதிரியான நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் ஒரு சில வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்றோம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ வேற ஏதாவது மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து அது போடும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் ரொம்ப ஒரு விதமான சோர்வு உடல் சோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்குலேருந்து தண்ணி கொட்டும் போது மூக்கு அடைப்பு வந்து ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிராப்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த டிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு மட்டும் வந்து அந்த மூக்கு அடைப்பு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் திரும்பவும் வந்து நேசல் அந்த மூக்கு அடைப்பு வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம வெளியில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மருத்துவமுறைகள் முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக வந்து தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றுறதுக்கு ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம் வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய நொச்சி துளசி இலை கற்பூரவல்லி எலுமிச்சம்பழத்தோட விதை மஞ்சள் தூள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த ஹாட் வாட்டர்லேருந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது வேது பிடிச்சோம் அப்படின்னாவே நமக்கு உள்ள இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே வந்து ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த இலை வந்து எடுத்துட்டு நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு அதில் வந்து சாறு பிழிஞ்சிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் வந்து சாறு எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து பதினைந்து எம்எல் வந்து தேன் வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இந்த ஆடைதோட இலை சாறு அந்த தேன் கலந்து எடுத்துக்கும்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட இந்த சை சைனஸ்க்கு மூல காரணம் அப்படிங்கிறது நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த உடல் உஷ்ணம் தான் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை வந்து குளிர்ச்சியான உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மழை காலங்கள் வந்துச்சு பனிக்காலங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த சைனஸ் தொந்தரவு வந்து நமக்கு அக்ரவேட் ஆகும் அப்போ அந்த உடல் உஷ்ணத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் வாரம் ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் வாரம் ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு நார்மலாக இருக்கும்போது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் பனிக்காலங்கள் வந்தாலும் சரி நமக்கு மழை காலங்கள் வந்தாலும் இல்லை குளிர்ச்சியான உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சைனசைடிஸ் வந்து முழுமையாக வந்து தீர்வு கிடைக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் நமக்கு நம்மளுடைய காற்று அறைகள் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு வந்து அந்த கோழையை வந்து வெளியேற்றி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் எக்ஸ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வறுமை வறுமை சிகிச்சைகளும் வந்து பண்ணும்போது ஈஸியாக ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸில் நமக்கு எந்தளவுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதற்கு மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம ஒரு முழுமையான நம்ம வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாமா நீங்கள் உரி பண்ண வேண்டாம் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட மருத்துவமனையும் இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு முறை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து வராம இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் ரம்யா ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம் யாருக்காக கேட் தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேடம் ஓகே என்ன வயசு உங்களுக்கு 25 ஓகே மா என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க பேசுங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா மேடம் எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு சரி

நமக்கு வந்து ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து வெளியில் வரணும் இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரணும் அப்படி இல்லாம நமக்கு ரெண்டு மாதத்துக்கு முறை இந்த மாதிரி போகும்போது நமக்கு உடல்ல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடந்து நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்போ இந்த ஸ்கேனு இந்த தைராய்டெலாம் எப்போ வந்து செக் பண்ணி பார்த்தீங்க நீங்க லாஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன் மேடம் சரிங்கப்பா இப்போ நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு எப்படி இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து தேர்ட்டின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி தைராய்ட் ஹார்மோன்லேயே நமக்கு வந்து இம்பாலன்ஸ் இம்பாலன்ஸெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இன்னும் வந்து நமக்கு அந்த ஈஸ்டோஜன் ஹார்மோன் லெவெல்லாம் எந்த மாதிரி இருக்குது பொது ஹார்மோன் லெவெல்லாம் எந்த அளவுகளில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறை இல்லை நமக்கு ப்ராப்பரா வந்து அந்த ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வழி வராமல் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து இதற்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னாவே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இது நாட்பட்டு போக போக நமக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பீரியட்ஸில் நமக்கு சினை முட்டைகள் வந்து வெளிப்படும் அது வந்து நமக்கு வராமல் தேங்கியே உள்ளேயே இருந்துச்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரும்போது உள்ளேயே வந்து தேக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த சினைப்பையிலேயே வந்து அந்த சினை முட்டைகள் வந்து சேர்ந்தே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுதான் வந்து நீர்க்கட்டிகளாக பிசிஓடி கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து மாறத்து வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஆறு மணிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் கொண்டு வந்து இப்போ நீங்க வீட்டுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலைவேம்பு வந்து எடுத்துக்கலாம் அந்த மலைவேம்பு வந்து அதோடய கொழுந்து வந்து நீங்கள் எடுத்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காயில் அளவு வந்து நீங்கள் அரைச்சிட்டு மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இது கூட நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதிகமாக வந்து நமக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படி இல்லை வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கருப்பு எல் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்டோஜன் அந்த ஹார்மோனுக்கு தேவையான அந்த ஃபைட்டோ ஈஸ்டோஜன் கண்டென்ட் வந்து நமக்கு இருக்கு அல்ல கருப்பு உளுந்து சார்ந்த விஷயங்களும் கருப்பு எல் சார்ந்த விஷயங்களும் அதிகமா வந்து எடுத்துக்கோங்க வெந்தயக்கஞ்சம் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதிகமா வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கணும் இரும்பு சத்து உள்ள உணவுகளும் புரதச்சத்து உணவுகளும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா தான் நமக்கு ஹீமோக்ளோபினும் வந்து மெயின்டெயின் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு ப்ராப்பராக வந்து பீரியட்ஸும் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம பண்ணும்போது பீரியட்ஸ் வந்து ஈஸியாக ரெகுலர் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த மலை மேம்பாதி அந்த இது வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து வர ஆரம்பிச்சிருமோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தொடர்ந்து பேசலாம்

ஆயர் ஃபான் பயங்கரமா இருக்கு. நம்மயர் ஃபான் நிறைய இருக்கு. ஓகேமா. வேற என்ன? உடம்பு வந்து ரொம்ப எலச்சிட்டே சொல்ற. சரிங்க பா. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? ஆ பீரியட்ஸ் வண்டே மட்டும் நம்மல இருக்கும். ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு. TSH லெவல் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? இருக்கு லெவல் இருக்கும் இப்போது இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது ரொம்ப வந்து டயட்னஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நமக்கு குறைவாக இருக்கிறது இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது இதெல்லாமே வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனோடய இம்பாலன்ஸ்னால தான் இப்போ வந்து நீங்கள் அந்த ஹார்மோன் மாத்திரைகள் மட்டும் நீங்கள் டெய்லி வந்து இப்போ மார்னிங் வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அதை தொடர்ந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இயற்கையாகவே நமக்கு அந்த ஹார்மோன் வந்து நார்மலாக நமக்கு வந்து சுரக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வேரியன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாத்திரைகள் ஹார்மோன் மாத்திரைகள் வந்து வெளிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹேர்ஃபால் ஆகுறது டைர்ட்னஸ் ஏற்படுறது வருது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் வந்து ஆகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் ரொம்ப வந்து ஸ்கின் எல்லாமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீத்தாப்பழத்தோட இலை வந்து கிடைக்கும் அது வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஐந்து இலை வந்து எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தாரை பட்டை வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கும் அது வந்து ஒரு இன்ச் அளவு வந்து எடுத்துக்கலாம் அதாவது டெய்லி எடுக்கக்கூடிய கஷாயத்தோட அளவு வந்து நான் சொல்கிறேன் ஒரு இலை வந்து சீத்தாப்பாளையில் எடுத்தீங்க அப்படின்னா மந்தாரை பட்டை அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கணும் ரெண்டையும் வந்து ரெண்டா ஒன்று ரெண்டா நல்லா நசுக்கிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சில் ஒரு பங்கை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் இல்லை ஒரு தேர்ட்டி எம்எல் அந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடி கட்டிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க இந்த சீத்தாப்பாளையிலயும் அந்த மந்தாரப்பட்ட கஷாயமும் நீங்க டெய்லி வந்து வெறும் வயிற்றில வந்து எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த ஹார்மோனின் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்மளுடைய தைராய்ட் கிளாண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதியோட முன்புறத்தில் இருக்குது அந்த கிளாண்டுக்கு வந்து நமக்கு ஒரு விதமான அசைவு தன்மைகள் ஒரு விதமான எக்ஸசைஸ்லாம் நமக்கு பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு அது வந்து சுரப்பிகள் வந்து நார்மலாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நெக் எக்ஸசைஸ் வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது கூட வந்து நீங்கள் தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசன முறைகளும் வந்து டெய்லி வந்து நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஈஸியாக அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு இயற்கையாகவே வந்து ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நார்மலாக ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து உஷ்ணம் தான் உடலில் ஏற்படக்கூடிய உடல் சூடு தான் இப்போ நமக்கு வந்து அப்போ ஆயில் பாத் எடுக்கிறோம் அப்படின்னா உச்சம் தலைப்பகுதி நம்மளுடைய தொப்புள் பகுதி உள்ளங்கை உள்ளக்கால் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நமக்கு அந்த சுரப்பிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பி வந்து நம்மளுடைய உச்சன் தலைக்கு கீழே தான் இருக்குது அங்கே வந்து நம்ம ஆயில் பாத் வச்சு ஆயில் வச்சு நம்ம நல்லா அதை ஸ்டிம்லேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே அங்கேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வந்துச்சு அப்படின்னா தான் அந்த தைராய்டு ஹார்மோனில் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கும்போது நமக்கு அந்த கிளாண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டி ஸ்டிமுலேட் ஆகும் நமக்கு உடலில் இருப்படக்கூடிய அந்த உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த இம்பாலன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பாலன்ஸ் இருந்துச்சு அது வந்து ஹைப்பராக இருக்கட்டும் இல்லை வந்து ஹைப்போவர் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும்போது ஈஸியாக ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸில் அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோனில் இம்பாலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் வந்து நம்ம டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சில மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தால் கூட அதை வந்து குறிப்பிட்ட காலவில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸும் நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கூட நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் மதுரையிலே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்க அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவமுறைகள் கொடுப்பாங்க இப்போ நான் சொன்ன மருத்துவமுறைகளும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முழுமையான தீர்வு வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க இந்த பேர் வந்து அம்மா எனக்கு வந்து இருவத்தி ஆறு வயசு ஆகுது ஓகேம்மா எங்க இருந்து காலேஜ் நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம் சரிங்கம்மா சொல்லுங்கம்மா எனக்கு வந்து எதிர்பிலம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு வலி இருக்கு ஒரு த்ரீ மந்த் ஓகே ஆஹ் சடனா திரும்ப மோதோ இல்ல குனி மோதோல் சவுண்ட் கேக்குற மாதிரி ஒரு நெத்தி முடிச்சு அந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி இருக்கு சரி ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு சரிங்கப்பா என்ன ஒர்க் பண்றீங்க நான் பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம் சரிங்கப்பா இப்போ சிட்டிங்லயே ரொம்ப நேரம் இருப்பீங்களா உம் ஆமா மேடம் இப்போ நமக்கு முதுகு தண்டுவட விட வந்து வழிகள் இருக்கு அப்படின்னா நமக்கு பொசிஷன் வந்து நம்ம நார்மலா வைக்கல நம்மளுடைய கழுத்து பகுதியில இருந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி வரையிலும் நமக்கு எடுக்கக்கூடிய அந்த எலும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு செயின் மாதிரி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு ஒரு எலும்புகளுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு இருக்கும் அந்த எலும்புகள் வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்குறதுக்கு அதோட நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பென் பண்ணணும் இல்லை வந்து சைடில் வந்து பென் பண்ணணும் அப்படின்னா அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வும் வந்து நமக்கு அந்த ஜாயிண்ட்டை வந்து நமக்கு பென் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஜவ் பகுதியும் நமக்கு இருக்கும் இப்போ ரொம்ப வந்து நம்ம பொசிஷனில் இப்போ சிட்டிங்லேயே ரொம்ப நேரம் இருக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து சிஸ்டம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ப்ராப்பராக அந்த கம்ப்ரஷன் வந்து ஆகும்போது நமக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல நார்மலா வந்து வைக்காம இப்ப கொஞ்சம் கிராஸா வந்து வச்சுக்கிறோம் இல்ல வந்து நம்மளுடைய நம்ம கம்ஃபர்டபிள் கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த முதுகு தண்டுவடத்தை வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு எலும்புக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆகி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு அது வந்து பல்ஜ் ஆகி வெளியில வர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு உள்ள போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் நர்வஸ்ல வந்து ஒரு விதமான அழுத்தம் வந்து ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயா இல்லாமல் இருக்கும் அப்பதான் உங்களுக்கு வந்து வழிகள் ஏற்படுறது பகுதியில் ஒரு விதமான ஏதாவது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து கீழே குனிஞ்சு ஏதாவது வெயிட் எடுக்கிறோம் இல்லை வந்து தொடர்ந்து இப்போ வந்து பைக்கில் வந்து டிராவல் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு வந்து வழிகள் வந்து ஏற்படுறது இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒற்றட முறைகள் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தாமணி தழுதாழை இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு அந்த முதுகு பகுதிகளில் நீங்கள் வந்து ஒற்றடம் கொடுத்துட்டே வாங்க அந்த வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட அந்த பல்ஜ் வந்து நமக்கு எந்த அளவுகளில் இருக்குது ரெண்டு எலும்பு இடையில் இருக்கக்கூடிய எத்தனை டிஸ்க் வந்து நமக்கு வந்து பல்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகள் பண்ணோம் அப்படினாவே இந்த தண்டகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இப்போ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய நமக்கு அந்த ஜவ் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஆகி வந்திருந்தாலும் இல்லை உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டு கம்ப்ரஷன் ஆகி நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகலை இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம வறும சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம் அதாவது வந்து ஜானுவஸ்தி கடுவஸ்தி அந்த மாதிரி வறுமை சிகிச்சைகள் வந்து கொடுத்து அந்த பல்ஜானி வெளியில் பிதிக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து போகும்போது உள்ள போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் பயப்படுங்கிறதுல நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் கூட போய் பார்க்கலாம் வறும சிகிச்சைகளும் வந்து பண்ணி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாமா இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து வந்து நம்ம பார்த்துக்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு கால்கள் வந்து வலிகள் வந்து பரவாமல் இன்னும் வந்து கம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகாம நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றட முறைகள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது இந்த லம்பார் ஸ்பான்லஸ் இருக்கு ஒரு முழுமையான ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ வீட்டில இருந்து இப்போ நீங்கள் ஒற்றட முறைகள் கொடுத்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து குறையுமா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் இன்னைக்கு நம்ம ஷோவில் நிறைய மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள்லாம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ எஸ் இதே மாதிரி நாளைக்கு வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்